வெட்டி விருந்தில பார்க்க போறது பீர்க்கங்காய் குழம்பு. பீர்க்கங்காய் குழம்புக்கு என்னென்ன தேவையானது என்ன பார்க்கணும். பீர்க்கங்காய் வந்து நான் ஒரு அரை கிலோ பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பவுல் ஃபுல்லா வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கோம். தக்காளி ரெண்டு தக்காளி இந்த மாதிரி அரைச்சு வச்சிருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள். ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், ஜீரகம் ஒரு ஸ்பூன், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு மூணு வெள்ளைப்பூடு, தேங்காய் அரை மூடி இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய், ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம். தேவையான அளவுக்கு உப்பு. இதை நம்ம எப்படி செய்யறதுன்றத நம்ம கடற்காயும் கொஞ்சம் நிமிஷமா எண்ணெய் எண்ணெய் காயமும் வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கோம்ல, இதை நம்ம வதக்கி அரைச்சிக்கிறப்போம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு அதோட கடுகு புளியும் போட்டு வதக்கிங்க. இதோட நம்ம வந்து தேங்காய், மிளகு, சீரகம், பூண்டு எல்லாம் இதோட சேர்த்து போட்டு நம்ம வதக்கிக்கிறோம். தேங்காய் வந்து சும்மா டைட்டா பிறகு வதக்கிங்க. நம்ம பிறகுனதுமே அடுத்து நம்ம மிளகு, சீரகம், பூண்டு அப்படின்னாலே அரைகளோட சேர்க்கணும். இது நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து பாருங்க. நல்லா வதக்கியாச்சு. நம்ம இதை நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். ஆகும் குழம்பு தாளிச்சு வதக்கி நம்ம பீக்கங்காய வேகம் வெங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து கடுகெல்லாம் எதுவும் தேவையில்லை. வெங்காயம் அவ்வளோ சேர்த்து ரெண்டு பச்சை மிளகாய் கொண்டு அணி போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வச்சு இப்ப நம்ம வந்து தக்காளி அரைச்சி வச்சுக்கலாம். தக்காளி இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அதை நல்லா உருள நல்ல பக்கம் போடுறது நல்லா மஞ்சள் நல்லா வதங்கிட்டு நம்ம அடுத்து வந்து மிளகாய் தூள். இதோட மல்லித்தூள் நல்லா வந்து சேர்த்து நல்லா வதக்கி நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும். நம்ம அதுக்குள்ள அந்த தேங்காய் எல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். அதை கெட்டுக்கோம். இந்த அளவுக்கு வந்து காய் மூன்ற அளவுக்கு தண்ணி ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம வந்து அரைச்சதை சேர்த்துடலாம். பாருங்க இந்த எல்லாத்தோட இது சேர்த்தோம். இது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பீர்க்கங்காய் குழம்பு தயாராயிடுச்சு. எடுத்து சூடா பரிமாறி அருமையான பீர்க்கங்காய் குழம்பு தயாராயிடுச்சு. நீ இது வந்து சூடான சாப்பாட்டோடையும் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாம் கூடி வச்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.